ஹாய் யூ பிளாக் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது எந்த இடம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராயல் என்ஃபீல்டு ஷோரூமை தான். ராயல் என்ஃபீல்டு அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோட கிரேஸ் அப்படியே தாங்க இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு புல்லட் வாங்குறத ட்ரீம் அச்சீவ்மெண்ட்டாகவே வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஷோரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க, ஷோரூம்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புல்லட்னு சொல்லுவாங்க. இப்போது இது எல்லோரும் பார்க்கிங்கன்னா இது ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பேன்னு எல்லாம் நினைப்பீங்க. ஆனால் இது வந்து ஹேண்ட் கிராப் லைன் தான் சொல்லுவாங்க, ஹேண்ட் கிராப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கையிலேயே வந்து டிராயிங் பண்ணியிருப்பாங்க. கிளாசிக் ரீபான் கிளாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் மாடல்லேயே வந்துட்டு செல்ஃபோட வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபு அதை ஃபிக்கர் பண்ண தவிர இதில் வந்து செல்ஃபோட வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் தான். ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருக்கிறவங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா இப்போது எந்த வேரியன்ட் பைக் வாங்கலாம், எந்த வேரியன்ட் பைக் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அண்ட் எனி அதர் சஜஷனோ அட்வைஸோ இருந்தால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.